இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படத்தோட பேரு 2020ல வெளியான மாவோஷன் அப்படினு ஒரு சூப்பரான சைனீஸ் கதை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க. ஒருவேளை இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதலயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா? இந்த கதையோட ஆரம்பத்திலேயே மாவோஷன் பள்ளியை சேர்ந்த ஒரு குருநாதருக்கும் ஒரு வில்லனுக்கும் பயங்கரமான சண்டை. ஏன் இந்த வில்லன் இங்க வந்திருக்கான்னு பார்க்கறப்ப இந்த புனிதமான பள்ளிக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த வால் இருக்கு. அதுக்குள்ள இருக்க பவர்ஸ் தன்னோட தாக்கிக்கணும்ங்கற எண்ணத்துல தான் வில்லன் இந்த ஆள் கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த வில்லன் தலைவரையே அடிச்சு பறக்க விட்டு கூடவே தன்னோட சக்திகளை பயன்படுத்தி நரகத்தோட கதவுகளை திறந்து அங்க இருக்க மிருகங்களை முன்னாடி இருக்க ஆட்கள் மேலயே தாக்க விடுறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கற தலைவரும் சிஷியர்களும் ஒண்ணா சேர்ந்து அந்த மிருகத்துக்கு எதிராவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒவ்வொரு ஆட்களா கொடூரமா இறந்துகிட்டு இருக்காங்க. கடைசியா தலைவர் கதையவும் முடிக்கலாம்னு பார்க்க கரெக்டா அப்ப வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு வந்து தரையில வந்து தொப்புன விழும். அதுல இருந்து வெளியில வந்த அதிகப்படியான பவரால சுத்தி பறந்துகிட்டு இருந்த எக்கச்சக்கமான பறக்கிற மிருகங்களே நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகுது. வில்லனுக்கு எதுவுமே புரியல. யார் அந்த நெருப்பு பந்தன் பாக்குறப்ப அது நம்ம ஹீரோ. உண்மையை சொல்ல போனா தலைவரோட சீடர்கள் இருப்பாங்கல்ல, அதுல நம்ம ஹீரோவும் ஒரு ஆளு. ஆனா இவங்கிட்ட ஒரு மந்திர வாள் இருக்கு. வில்லனும் இந்த அற்புதமான வாளை தேடிதான் வந்திருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் வில்லன் கூட படு பயங்கரமா சண்டை போட ஒரு கட்டத்துல அவனையே அடிச்சு லெப்ட்கா ரைட்டுக்கான்னு பறக்க விடுறாங்க. சரி, இது எல்லாமே உண்மையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லி பக்கத்துல இருக்க கிராம மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களையும் சின்ன சின்ன குழந்தைகளையும் ஏமாத்தி மாவோஷன் பள்ளியில நானும் ஒரு சீடன், கதையோட ஆரம்பத்துல ஒரு தலைவரை பார்த்தோம்ல அவருக்கு நானும் ஒரு சீடன்னு சொல்லி மக்களையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அது கூட பரவாயில்ல, சாதாரண மரக்கட்டையால செய்யப்பட்ட ஆயுதங்களை காட்டி இது ஒரு மந்திர வாள், இத வச்சு எந்த ஒரு கொடூரமான பேய்களையும் ஈஸியாவே அழிக்க முடியும் சொல்லி சின்ன பசங்களையே ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே வாங்கிப்பான். இப்ப ஆக்சுவலா ஹீரோவுக்கு அந்த மாவோஷன் அப்படிங்கிற பள்ளியில சேரணும் அப்படிங்கிற ஆசை அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆனா அந்த இடத்துக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. திறமையான ஆட்களுக்கு மட்டும்தான் அங்க இடம் இருக்கு. இதே டைம்ல பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல இருக்க பொண்ணு ரெண்டு பேரும் அடிச்சு பறக்க விடுறாங்க. ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம், ஏன் கடைக்குள்ள இருக்க ஆளுங்க கூடயே சண்டைக்கு வரீங்க? தக்காளி இவன மாதிரி வேற எவனாவது வந்தீங்க கண்டிப்பா கடையில சூப்பு வச்சு குடிச்சிருவேன். ஆக்சுவலா இது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட அம்மா. நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே கூட்டத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் பாக்குறான். ஏண்டா கடைக்கு வேலைக்கு வர சொன்னா நீ பாட்டுல பழைய பொருளா வந்துகிட்டு இருக்க, மவனை இன்னைக்கு உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோவையே அந்த அம்மா படு பயங்கரமா துரத்துறாங்க. ஒரு கட்டத்துல வளைச்சு புடிச்சு ஓங்கி ஒரே ஒத்த இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா சீனும் கட்டாகுது. ஹீரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா சரியான பைந்தாங்குழி. இவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு குடும்ப தொழில் ஹோட்டல் மட்டும்தான். வழக்கம் போல அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க சடனா அப்ப கிராமத்துக்குள்ள மனுஷனும் அரக்கனும் கலந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உள்ள வராங்க. கிடைக்கிற ஆள் எல்லாத்தையுமே கையில வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு லெப்ட் கார் ரைட்டுக்கான்னு பறக்க விடுறான். இத பார்த்து பயந்து போன ஆட்களும் உயிருக்கு பயந்து அங்க இங்கன்னு ஓடுறாங்க. அப்ப ஒரே ஒரு அம்மா மட்டும் பெத்த பிள்ளைய காணாமேன்னு சொல்லி அங்க இங்கன்னு கத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாக்குறப்ப தேடி வந்த அந்த குட்டி பையன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். முன்னாடி இருக்க அரக்க மனுஷனை பார்த்ததுமே ரெண்டு குட்டி பசங்க அந்த இடத்தை விட்டு போடுவாங்க. ஆனா இந்த சின்ன பையன் மட்டும் அந்த ஆளுக்கு முன்னாடி நிப்பான். கூடவே ஹீரோ கொடுத்த கத்தியை காட்டி இது சக்தி வாய்ந்த மந்திர வாள், இத வச்சு உன்னை ஈஸியாவே அழிப்பேன்னு சொல்லுவான். பதிலுக்கு அந்த அரக்க மனுஷனும் சின்ன பையனையே அடிக்கலாமேன்னு பாக்க நல்ல வேலையா ஹீரோ உள்ள பூந்து அவனோட உயிரையும் காப்பாத்துறான். அரக்க மனுஷனுக்கு இந்த விஷயத்தை பார்த்ததுமே செம்ம கடுப்பு. ஹீரோவை பிடிச்சு ஓங்கி உரையாட்டி பக்கத்துல இருக்க டேபிள்லயே தொப்புன்னு விழுறான். மறுபடியும் அடிக்கலாமே கிட்ட போக எங்க இருந்த ஒரு பொண்ணு பறந்து வந்து கழுத்தாம்பாட்டிலேயே ஒரு உத விடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். நேருக்கு நேரா இதையெல்லாம் பாக்குற ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல கண்டதும் காதல். அதுக்கப்புறமா அடிபட்டு கீழே விழுந்த அந்த அரக்க மனுஷன் மறுபடியும் ஹீரோயினை தாக்கலாமேனு பாக்க திடீர்னு ஒரு குண்டை வானத்துல இருந்து பறந்து வந்து தொப்புன்னு அவன் மேலயே விழுறாங்க. கூடவே ஒரு ஊசி பறந்து வந்து கழுத்திலேயே குத்தும். என்ன ஏதுன்னு பாக்குறப்ப மொத்தமா மூணு பேர் அங்க வந்திருக்காங்க. ஒன்னே நம்ம ஹீரோயின், ரெண்டாவது அந்த குண்டு பையன், மூணாவதா ஒரு ஆள் இருக்கான் பாத்தீங்களா, இவனை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாவே ஹீரோயின் மேல இவனுக்கு ஒரு கண்ணு. படத்தோட ஆரம்பத்துல மாவோஷன் அப்படின்னு ஒரு பள்ளிய பத்தி சொன்னோம்ல, அங்க இந்த மூணு பேருமே சிஷியர்கள். வந்த மூணு பேருமே அரக்க மனுஷனுக்கு என்னாச்சுன்னு பாக்க விஷ ஊசி குத்தப்பட்டதால சம்பவ இடத்துல இறந்தே போயிட்டான். உடனே சுத்தி இருக்க ஊர் மக்களும் தங்கள் உயிரை காப்பாத்தின அந்த மூணு பேருக்குமே நன்றி சொல்றாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு பாக்குற அந்த நேரம் பார்த்து அந்த சின்ன பொண்ணு உயிரை ஹீரோ காப்பாத்திருப்பா இல்லையா, அவனோட அம்மா பயங்கரமா கத்துறா, ஏண்டா நீ தானே அந்த போலியான கத்திய கொடுத்த, கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்ணு இறந்தே போயிருப்பா, நீ ஒரு போலியான ஆளு, நீ மாவோஷன் பள்ளியிலயும் இல்ல, நீ அங்க இருக்க குருவோட சீடனும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவையே படு பயங்கரமா திட்டுறாங்க. ஊர் மக்களுக்கு முன்னாடியே அசிங்கப்படுத்துறாங்க. இது எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோவுக்கு சின்ன இறக்கம் ஏற்படுது. ஏன்னா ஹீரோ அந்த சின்ன பொண்ணு உயிரை காப்பாத்த தன்னோட உயிரையே பணையம் வச்சிருப்பா இல்ல, அது மூலமா தான். உடனே வந்த மூணு பேரும் ஹீரோவை பார்த்து இதுக்கு மேலேயாச்சும் மாவோஷன் பள்ளியோட பேரை கெடுக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை
கேட்டு அமைதியா போடுவாங்க. அதுக்கு அப்புறமா போலியான கத்திகளை சின்ன பசங்க கிட்ட வித்துறப்பால அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நீ ஒரு போலியான ஆளே ஏமாத்துக்காரன் முட்டாள் அப்படினு பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திட்டு அவன் கொடுத்த கத்தியவும் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த வேதனை எல்லாம் தாங்க முடியாம ஹீரோவும் கண்ணீர் விட்டால பக்கத்துல இருக்க அம்மா முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இருந்தாலும் கூட ஹீரோவுக்கு நைட் தூக்கமே இல்ல. நடந்த அவமானங்களையே திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கறான். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்து மாவோஷன் பள்ளிக்குள்ள இருக்க தலைவரையும் அவரோட குருவையும் காட்றாங்க. இனிமே இந்த குருவை தாத்தா அப்படினு மைண்ட்ல வச்சுக்கலாம். ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்ந்து பகடை எல்லாம் விளையாடிட்டு இருக்க வெளியில போன அந்த மூணு சிஷ்யர்களுமே திரும்ப உள்ள வராங்க. கிராமத்துக்குள்ள ஒரு கொடூரமான அரக்கனை பார்த்த விஷயத்தை பத்தி தன்னோட தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. பதிலுக்கு அந்த தலைவரும் ஒருவேளை வில்லன் வேலையா இருக்குமோன்னு தலைவரும் பக்கத்துல இருக்க தாத்தாவும் மண்டையை போட்டு பிச்சுப்பாங்க. இங்க அப்படியே சீனும் கட்டாக அடுத்து அந்த வில்லனை காட்றாங்க. குகைக்குள்ள இருக்க ஒரு கொடூரமான மிருகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த வில்லன் முன்னாடி இருக்க மூணு பாதுகாவலர் கூடயுமே சண்டைக்கு நிக்கிறான். என்னதான் மூணு பேர் ஒன்னா சேர்ந்து வில்லனை தாக்கினாலும் கூட அவனுக்குள்ள எக்கச்சக்கமான மந்திர சக்தி இருக்கு. அது மூலமாவே அசுர பேய்களை வர வச்சு அங்க இருக்க மூணு பேரையுமே கொடூரமா சாகடிக்கிறான். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்து மலைகளுக்கு மேல பயங்கரமான மின்னல். அது மட்டும் இல்ல, அந்த மாவோஷன் பள்ளி இருக்குல்ல அதுக்கு நடுவுலயே ஒரு பிரம்மாண்டமான வால் வந்து தரையில வந்து டக்குன்னு நிக்கும். இந்த விஷயத்த பாக்குற தலைவருக்கும் தாத்தாவுக்கும் சம்ம ஷாக்கு. உடனே தாத்தாவும் மத்த ஆட்களை பார்த்து கண்டிப்பா அந்த வில்லன் நம்மள சாகடிக்க இங்க வருவான், ஆனா அவனை தடுக்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நூறு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மந்திர வால் பூமியில வந்து விழும். அதுக்கான காரணம் வில்லனுக்கு எதிராக சண்டை போட ஒரு ஆள் உருவாயிருக்கான்னு அர்த்தம். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாராலையுமே அந்த கத்திகளை எடுக்க முடியாது. அதுக்கு தகுதியான ஆள், அதாவது டிராகன் வம்சாவளியை சேர்ந்த பையனால மட்டும்தான் அந்த கத்தியை எடுக்க முடியும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிராமத்துக்குள்ள இருக்காங்க. அதனால டிராகனோட வம்சாவளியை சேர்ந்த அந்த பையனை கண்டுபிடிக்க நம்ம ஒரு போட்டியை வைக்கணும். இந்த விஷயத்த கேக்குற தலைவரும் சரி ஓகேன்னு சம்மதிக்க இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாகுது. அடுத்து கிராமத்துக்குள்ள இருக்க ஹீரோவும் வழக்கம் போல வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அப்ப அங்க சாப்பிட வந்த ஆட்களும் மாவோஷன் பள்ளியில நடக்க போற டிராகனோட வால் எடுக்கிறதுக்கான போட்டியை பத்தி பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே கேக்குற நம்ம ஹீரோவுக்கு தானும் அந்த போட்டியில சேர்ந்துக்கணுங்கிற எண்ணம் ஏற்படுது. அடுத்த நிமிஷமே அம்மா கிட்ட கூட சொல்லாம பக்கத்துல இருக்க மாவோஷன் பள்ளிக்கு வந்திருக்கான். சொல்ல போனா அது மலைகளுக்கு மேல இருக்கு. ஹீரோ மாதிரியே போட்டிக்கு எக்கச்சக்கமான ஆளுங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆட்கள் கையிலயுமே ஆயுதங்களும் இருக்கு. அப்ப அங்க இருக்க தலைவரும் முன்னாடி இருக்க ஆட்களை பார்த்து உங்களுக்கு நடக்க போற முதல் போட்டி இதான். அங்க இருக்க மரக்கட்டைகளோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கீழே விழாம போகணும். அப்படி பண்ணா நீங்க அந்த போட்டியில ஜெயிப்பீங்க. முக்கியமான கண்டிஷன், ஒருவேளை தப்பி தவறி யாராவது கீழே விழுந்தா கண்டிப்பா போட்டியில இருந்து நீக்கப்படுவாங்க. ரெண்டாவது போட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறமா வந்த ஆளுங்கள ஒருத்தன் அந்த பலகைய கிராஸ் பண்ணி போலாமேனு பாக்க அவன் தடுமாறி தொப்புன்னு விழுறான். இதே மாதிரியே நிறைய பேர் விழுந்தாலும் கூட ரெண்டு பேர் மட்டும் பாதுகாப்பா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போடுவாங்க. இப்ப கடைசியா இருக்க ஒரே ஒரு ஆளு நம்ம ஹீரோ மட்டும்தான். அப்ப அந்த குண்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஹீரோன பார்த்து இவன் அந்த கிராமத்துல இருந்த சமையல்காரன் பையன்ல, கண்டிப்பா ரெண்டாவது அடியிலேயே கீழே விழுந்துருவான். பதிலுக்கு ஹீரோனும் கண்டிப்பா அப்படி நடக்காது, ஏன்னா அவனுக்குள்ள எக்கச்சக்கமான பொறுமை இருக்கு. அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு அடிகளை பார்த்து எடுத்து வைக்கிறான். இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம். இப்ப அந்த பலகையோட பாதி பக்கத்தை கிராஸ் பண்ணதுமே நடுவுல ஒரு சின்ன மந்திர வட்டம் இருக்கு. அதுக்குள்ள வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன், தன்னோட கிராம மக்களே கண்ணுக்கு முன்னாடி இறந்து போன மாதிரியும், கூடவே ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன கத்தியை கொடுக்க அதை எடுத்து இவனே தன்னோட கழுத்தை அறுத்துப்பான். இந்த இல்யூஷனை பார்த்து ஹீரோவும் டக்குன்னு கீழே விழ போட்டியில தோத்து போயிட்டான்னு பார்த்தா அதான் கிடையாது, அங்க இருக்க கட்டையவே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு பலகையில ஏறி பாதுகாப்பா அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு வந்து இந்த போட்டியிலையும் ஜெயிச்சிருவான். இப்ப ரெண்டாவது போட்டி, சொல்ல போனா இதுதான் கடைசி போட்டி. முன்னாடி இருக்க அந்த அற்புதமான டிராகன் வாளை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சதா அர்த்தம். அடுத்த நிமிஷமே கூட இருக்க ரெண்டு பேரும் ஹீரோவையே தாக்க பாக்க நம்மளால எதுக்கு வம்புன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ரெண்டு பேரு கடையில பயங்கரமான சண்டை. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க சடனா அதுல ஒருத்த டிராகனோட வாளை எடுக்கலாமேனு பக்கத்துல போறான். ஆனா திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு பவர் வெளியில வந்து அந்த ஆட்களையே அடிச்சு பறக்க விடும். இத பாக்குற இன்னொருத்தனும் பயங்கரமா சிரிக்கிறான். கண்டிப்பா அந்த வாள் எனக்கு தான் சொந்தம் சொல்லி இவன் அந்த வாளை எடுக்கலாமேனு பாக்க இவனையும் அடிச்சு பறக்க விடும். அங்க இருக்க தலைவருக்கும் சிஷியர்களுக்கும் எக்கச்சக்கமான ஷாக்கு. கரெக்டா அப்ப ஹீரோவோட கையில இருந்து பயங்கரமா ரத்தம் உடைஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே முன்னாடி இருக்க அந்த மந்திர வாளுக்குள்ள இருந்து ஒரு பவர் வந்து ஹீரோவையே காத்துல பறக்க வைக்கும். இவனும் அந்த மந்திர வாளையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். நேருக்கு நேரா இதையெல்லாம் பாக்குற தாத்தாவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இவன் தான் டிராகன் வம்சாவளியை சேர்ந்த அந்த ஆள் அப்படின்னு. ஹீரோ வாளையே நடக்கிற எதையும் நம்ப முடியல. இங்க அப்படியே சீனும் கட்டாக அடுத்து குகைக்குள்ள இருக்க அந்த வில்லனை பாக்க ஒரு ஆள் கருப்பு டிரஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான். டிராகனோட வாரிசு திரும்ப வந்துட்டான். மந்திர வாள் இனிமே அவனுக்கு தான் சொல்லிட்டு அந்த ஆளும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்ப வரைக்குமே இவன் யாருங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. அடுத்து என்ன பண்ணலாம்னு புரியாம வில்லன் ஒரு பக்கத்துல பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக இப்ப மாவோஷன் பள்ளிக்குள்ள இருக்க தலைவருக்கு நம்ம ஹீரோ அந்த
டிராகன் வாளை எடுத்துப்பால்ல அதுல துளி கூட விருப்பமே கிடையாது ஏன்னா இப்ப வரைக்குமே ஹீரோவை ஒரு ஆளா கூட மதிக்கல முன்னாடி இருக்க ஹீரோவை பார்த்து யார் வேணா அந்த வாளை எடுக்க முடியும் ஆனா இருந்தாலும் கூட அதோட சக்திகளை பயன்படுத்துறத பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு என்னமோ உன் மேல நம்பிக்கையே இல்ல இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பணும் சொல்றப்ப நம்ம ஹீரோ முடியாதுங்கறான் நீங்க தான போட்டி வச்சீங்க நான் அந்த போட்டியில ஜெயிச்சிருக்கேன் கண்டிப்பா நான் தான் டிராகனோட வாரிசு தலைவருக்கு சம்ம கடுப்பு இந்த பாரா ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு அமைதியா போடு அதான் உனக்கு நல்லது அது எப்படி எந்த ஒரு சண்டை போடக்கூடிய பயிற்சியுமே கொடுக்காம நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் முடிவெடுப்பீங்க தலைவரும் கேப்பாரு சாருக்கு பயிற்சி எல்லாம் வேணுமா சரி ஓகே அப்படினா உனக்கு மூணு வாய்ப்பு தரேன் அதுல ஒரே ஒரு அடி மட்டும் நீ என்ன அடிச்சா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சீடனா இருக்கலாம் அப்படி இல்ல அமைதியா இந்த இடத்தை விட்டு போயிரணும் பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் கூடயே சண்டைக்கு நிக்கிறான் ஆனா மூணு முறை ட்ரை பண்ணாலும் கூட ஹீரோவால அடிக்கவே முடியல நான் தான் உன்கிட்ட சொன்னல உனக்கு வெறும் சமயல் மட்டும் தான் வரும் போ கிராமத்துல போய் அந்த வேலைய பாருன்னு சொல்லி ஹீரோவையே அசிங்கப்படுத்துறாங்க இந்த விஷயத்தை பக்கத்துல இருந்து பாக்குற ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல இவன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வராங்க அப்பதான் ஹீரோயினும் சொல்றா தலைவருக்கு உன் மேல எந்த ஒரு கோபமும் இல்ல அவருக்கு ஒரு சின்ன பயம் என்ன ஆரம்ப காலத்துல அந்த வில்லனை காட்டினாங்கல்ல அவனும் இந்த தலைவரும் நல்ல நண்பர்கள் அப்ப அந்த வில்லன் தன்னோட சக்திகளை அதிகமாக்க தடை செய்யப்பட்ட மந்திரங்களை பயன்படுத்திருக்கான் இந்த விஷயம் தெரிஞ்சதாலதான் தலைவருக்கும் அந்த வில்லனுக்கும் சண்டையே உருவாயிருக்கு இது மூலமா தான் தலைவருக்கு உன்ன பார்க்கும் போதுமே அதே பயம் ரெண்டு பேரும் இதே மாதிரியே பேசிட்டு போயிட்டு இருக்க காட்டுக்குள்ள ஒரு சில மக்கள் இறந்து போய் பிணமா கிடக்குறாங்க என்ன ஏதுன்னு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க சடனா அப்போன்னு பார்த்து வில்லனோட ஆட்கள் அங்க வராங்க ஹீரோவோட கதையவே முடிக்கலான்னு பாக்க அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் சண்டை போடுறா இதுல தெரியாதனமா ஹீரோயின் கையில ஒரு பயங்கரமான வெட்டுக்காயம் ஒரு பக்கம் ஹீரோயின் காயத்தோடய சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல ஹீரோ சண்டை போட தெரியாம கீழே தொப்புன்னு விழுறாங்க அந்த நேரம் பார்த்து ஹீரோயின ஒருத்தன் வெட்டலாம்னு பக்கத்துல வருவான் நல்லவேளை ஹீரோ உள்ள பூந்து அவ உயிரையே காப்பாத்துறான் கடைசியா கையில வச்சிருக்க சாட்டை கயிறு மூலமா வந்த ஆட்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் அடிச்சு பறக்க விடுறாங்க ஒரு வழியா சண்டையும் முடிவுக்கு வருது அதுக்கப்புறமா ஹீரோ அடிப்பட்ட ஹீரோயின் கைக்கு ஒரு சின்ன துணிய வச்சு கட்டு போடுறான் அது மட்டும் இல்ல அதிகப்படியான ரத்த போக்கால ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருக்கா இத புரிஞ்சுகிட்ட ஹீரோவும் அவளை தோள்பட்டையில தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை மாதிரி காட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிக்கிறான் இது எல்லாத்தையுமே பாக்கும்போது ஹீரோவோட குழந்தைத்தனமான மனசு இருக்கு பாத்தீங்களா அது மேல ஹீரோயினுக்கு ஒரு காதல் உருவாகுது இந்த இடத்துல இருந்து ஹீரோயின பக்கத்துல இருக்க அந்த மாவோஷன் பள்ளிக்கே ஹீரோ தூக்கிட்டு வந்துருவான் இத பாக்குற அந்த தலைவரும் ஹீரோவை பார்த்து முன்னாடி உன்கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருன்னு கேப்பாரு அடுத்த நிமிஷமே ஹீரோ கால விழுந்து கெஞ்சுறான் கடவுளே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இதே இடத்துல இருந்து தற்காப்பு கலைகளை கத்துக்க ஆசைப்படுறேன் அதே டைம்ல ஹீரோயினும் தலைவரை பார்த்து சண்டை போடும் போது அவன் தான் என்னோட உயிரையே காப்பாத்தினான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இவளும் கேப்பா சரின்னு இறக்கப்பட்ட ஹீரோவும் நீ இங்கேயே தங்கலாம் ஆனா இது எல்லாமே தற்காலிகமா மட்டும்தான் இந்த விஷயத்த கேட்டு ஹீரோவும் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுறான் இங்க அப்படியே சீனும் கட்டாக அடுத்த நாள் காலையில ஹீரோ பயங்கரமான சண்டை பயிற்சி எடுப்பான்னு பார்த்தா அதான் கிடையாது கிச்சனுக்குள்ள வந்து காய்கறியை வெட்டி படு பயங்கரமா சமையல் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கான் சாப்பிட வந்த மத்த ஆட்களுக்கு இதெல்லாம் பாக்கும்போது செம்ம ஷாக்கு சந்தேகத்துல அந்த குண்டு பையனும் ஒருவேளை அவன் நமக்கு விஷம் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யாருமே அந்த சாப்பாடை சாப்பிடாதீங்கன்னு பயமுறுத்துவான் ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்லையே டேபிள்ல இருக்க சாப்பாடையே சாப்பிட்டு பாக்க செம்ம டேஸ்ட் இத பாக்குற மத்த ஆட்களும் பாய் ஃப்ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து அந்த சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த குண்டனை பாருங்க தலைவரே இந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் கூட நான் சாப்பிட மாட்டேன் நீங்க ரெண்டு பேருமே துரோகிகள்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்புவான்னு பார்த்தா அதான் கிடையாது நைசா இவனும் அந்த டேபிள்ல உட்காந்து சரிப்பா எனக்கு ஒரு வாய் கொடுங்க நானும் ஒரு வார்த்தை சாப்பிட்டு பார்த்து சொல்லுவல்ல வீர வசனம் எல்லாம் பேசி சாப்பிடவே மாட்டேன்னு சவால் விட்ட அட அது எல்லாம் உண்மை நினைச்சியா சும்மா லுளலாய்க்கு சரி சரி நடிக்காத ரொம்ப கேவலமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல குண்டன் அதையெல்லாம் பெருசாவே கண்டுகள சாப்பாடை விட்டு அவனும் விழுக்கிறான் இன்னொரு பக்கத்துல இந்த மாவோஷன் பள்ளியில இருக்க மாணவர்கள் பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் எடுப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் உள்ள போய் நிக்காம ஒளிஞ்சிருந்து அவங்க பண்ணக்கூடிய பயிற்சி எல்லாத்தையுமே பாக்குறான் கொஞ்சம் கொஞ்சமா இவனும் கத்துக்கணுங்கிற ஆசையில இருக்கான் தலைவரும் இது எல்லாத்தையுமே பாக்குறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தலைவரோட உதவி இல்லாமயே கொஞ்சம் கொஞ்சமா தற்காப்பு கலைகளை கத்துக்க ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்ல ஆட்கள் செய்யக்கூடிய பயிற்சி எல்லாத்தையுமே ஒரு சின்ன நோட்ல படமா வரைஞ்சு அதை பார்த்து காட்டுக்குள்ள தனியா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான் சடனா அப்போன்னு பார்த்து தலைவரும் அங்க வராரு பரவாயில்லையே பிராக்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்க ஐயோ தலைவரே அப்படிலாம் எதுவுமே இல்ல சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க தலைவரும் நாளைக்கு மத்த ஆட்கள் கூட நீயும் பயிற்சிக்கு வான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா போயிடுவாரு இந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷம் இங்க அப்படியே சீனும் கட்டாக அன்னைக்கு நைட்டு தான் கையில வச்சிருக்க ஒரு சின்ன புக்ல ஹீரோயின் படத்தையே வரைஞ்சுகிட்டு இருப்பான் ஆனா ஹீரோயின் பக்கத்துல வந்ததுமே அவளுக்கே தெரியாம மறைக்கிறான் சந்தேகத்துல இவளும் என்ன படம் வரைஞ்சிட்டு இருக்கான்னு கேக்க அதெல்லாம் ஒன்னும் இல்லையே நான் சும்மா எழுதி பார்த்தேன்னு பொய் சொல்லுவான் ஆனா ஹீரோயினுக்கு இன்னும் டவுட் போகவே இல்ல ஹீரோ இல்லாத நேரம் பார்த்து அவன் புக்கை திறந்து பாக்க அதுல வரையப்பட்டிருக்க தன்னோட முகத்தை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஹீரோவுக்கு தான் மேல ஒரு காதல் இருக்கு அப்படின்னு அடுத்து என்ன காட்டு பகுதிக்குள்ள ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பயங்கரமான பயிற்சி எல்லாம் எடுக்கிறாங்க இது
எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து அந்த பாய்ஃப்ரெண்ட் பார்க்கறான். இவனுக்கு தான் ஏற்கனவே ஹீரோயின் மேல ஒரு கண்ணாச்சே. அதனால ஹீரோ மேல இப்ப பயங்கரமான கடுப்பு. அந்த கோபத்தோடயே இவன் ஒரு பக்கத்துல பயங்கரமா கத்திய சுத்துறான். உடவே அங்க இருக்க பாறைகள் கூட காத்துல பறக்குது. இது எதுவுமே தெரியாத ஹீரோவோட அம்மா தான் பையன் எங்க போயிட்டான் புரியாம காட்டு பகுதிக்குள்ளேயும் கிராமத்துக்குள்ளேயும் தேடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்து அந்த வில்லனை காட்றாங்க. முன்னாடியே அந்த கருப்பு டிரஸ் போட்ட ஆளோ நிக்கிறான். நீங்க சொன்ன மாதிரியே மாவோஷன் பள்ளியை சுத்தி இருந்த மந்திர வட்டத்தையும் நான் உடைச்சிட்டேன். அதே மாதிரியே நான் உங்கள்ட்ட கேட்ட விஷயத்தை மறக்காதீங்க. பதிலுக்கு வில்லனோ நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். இப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்புன்னு அந்த கருப்பு டிரஸ் போட்ட ஆளையும் அனுப்புறான். அடுத்து மாவோஷன் பள்ளிக்குள்ள இருக்க ஹீரோ தலைவர் அப்புறம் அந்த தாத்தா இவங்க மூணு பேருமே ஒன்னா பேசுறாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் உனக்குள்ள இருக்க சக்திகளை பத்தி நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு. முதல் முறையா உன்னை போட்டியில பாக்கும் போதே நீ டிராகனோட வம்சாவளின்னு கண்டுபிடிச்ச. ஏன்னா உங்க அப்பாவும் அந்த வழியா வந்தவர் தான். அவருக்குள்ள இருந்த அதே சக்திகள் உனக்குள்ளயும் இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அம்மா உங்ககிட்ட உங்க அப்பா பத்தி எதையுமே சொல்லிருக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா உன்ன பத்தின உண்மை வெளியில தெரிய வந்தா கண்டிப்பா கொடூரமான பேய்கள் உன்னோட வம்சாவளியவே அழிக்க பாக்கும். அதுக்கப்புறமா ஹீரோவை தூங்க சொல்லிட்டு அந்த தலைவரும் தாத்தாவும் அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. ஆனா ஹீரோவுக்கு நைட்டு தூக்கமே இல்ல. அப்ப அங்க வந்த ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடவே தாங்கிட்ட இருக்க ஒரு சின்ன பைய கொடுத்து இத தலைவர் தான் என்கிட்ட கொடுத்தாரு. இப்ப இத என்னோட ஞாபகமா நீ வச்சுக்கோ. இதே மாதிரியே ஹீரோவும் தன்னோட அம்மா கொடுத்த ஒரு சின்ன பைய இருக்கும் அத என்னோட ஞாபகமா வச்சுக்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். இந்த சீன்லயே தெளிவா தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல தலைவரும் ஹீரோவும் படு பயங்கரமா சண்டை பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியாவே தலைவர் கழுத்திலேயே கத்திய வைக்கிறான். பரவாயில்லையே முன்னாடியை விட ரொம்ப தேறிட்டேன்னு சொல்லி தலைவரும் ஹீரோவை பாராட்டி பேச கரெக்டா அப்ப அழுதுகிட்டே ஹீரோயினும் அங்க வருவாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப பள்ளிக்குள்ள இருந்த அந்த தாத்தா இருக்காருல அவருக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்தை பார்த்து பள்ளியில இருக்க மாணவர்களும் தலைவர்களும் மிரண்டு போறாங்க. கண்ணீர் விட்டு அழுறாங்க. உடனே தலைவரும் ஹீரோவை கூப்பிட்டு அந்த டிராகன் வாளை கட்டுப்படுத்த எக்கச்சக்கமான திறமைகள் தேவை. அது எல்லாத்தையுமே உனக்கு கத்து கொடுக்கறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல இந்த மாவோஷன் பள்ளிக்கு வெளியில ரெண்டு மூணு காவலர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள அந்த வில்லனோட அரக்க பேய்கள் இருக்குல்ல அது வந்து கடிச்சு கொடூரமா சாகடிக்குது. இது எதுவுமே தெரியாத தலைவரும் ஹீரோவை பார்த்து மனசும் ஆன்மாவும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் உன்னால அந்த அற்புதமான வாளையே கட்டுப்படுத்த முடியும். தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே தலைவரும் சொல்லி முடிப்பாரு. கரெக்டா அப்ப வில்லப்பையன் கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. வந்த பேய்களை நம்ம ஆளுங்களும் அடிச்சு பறக்க விடுறாங்க. கரெக்டா அப்ப இந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்தா பாத்தீங்களா அவன் திடீர்னு நம்ம ஹீரோவையே தாக்குறான். மத்த ஆட்களுக்கு இந்த விஷயத்த பார்த்ததுமே செம்ம கடுப்பு. ஆக்சுவலா அந்த கருப்பு டிரெஸ் போட்ட ஆளு வேற யாருமே கிடையாது, இந்த பாய் ஃப்ரெண்ட் தான். ஏன் இப்படி பண்ணன்னு தலைவரும் கேப்பாரு. பதிலுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டும் இத்தனை வருஷமா உங்களுக்கு கீழே நாய் மாதிரி வேலை பார்த்திருக்கேன், பயிற்சியும் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த டிராகன் வாளை ஹீரோ கிட்ட கொடுத்தீங்க. இப்ப வரைக்குமே நீங்க என்ன பத்தி எதுவுமே யோசிக்கல. அப்பதான் முடிவெடுத்தேன் நான் இந்த மாவோஷன் பள்ளிக்கே தலைவராகணும்னு. மன்னிச்சிருங்க தலைவரே, எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. பக்கத்துல இருக்க குண்டன் கடுப்பாகி கையில வச்சிருக்க வாளை வச்சு பாய் ஃப்ரெண்டு கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற தலைவரும் ஹீரோவை கூப்பிட்டு உடனடியா கிராமத்துக்கு போ, அங்க இருக்க மக்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே ஹீரோ மட்டும் பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு வரான். அங்க இருக்க கொடூரமான பேய்களையே அடிச்சு சாகடிக்கிறான். சரி அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக நேரா ஹோட்டலுக்கு வந்து பாக்க அங்க ஒரு பொண்ணு அடிபட்டு இறந்து போய் கிடக்குறா. இந்த விஷயத்த பார்த்ததுமே ஹீரோவுக்கு கண்ணீர். அம்மா என்ன விட்டு போயிட்டீங்களா போயிட்டீங்களான்னு கண்ணீர் விட்டு அழுறான். அப்ப சடனா ஒரு குரல், என்னடா மவனே அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றியான்னு கேக்க திரும்பி பார்த்தா உண்மையான ஹீரோவோட அம்மா இங்கதான் இருக்காங்க. இறந்து போன அந்த பொண்ணு வேற யாரோ ஒரு ஆளு. அதுக்கப்புறமா அம்மாவும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து படு பயங்கரமா ஆளுங்களை அடிச்சு பறக்க விடுறானுங்க. அடுத்து மாவோஷன் பள்ளிக்குள்ள இருக்க தலைவரும் வில்லனுக்கு எதிராக சண்டைக்கு நிக்க அவ ரொம்ப ஈஸியாவே தலைவரை அடிச்சு பறக்க விடுறாங்க. கூடவே மிகப்பெரிய ஒரு அரக்க மிருகத்தை கூட்டிட்டு வந்து நம்ம தலைவர் கூட சண்டைக்கு வைப்பான். சரின்னு இவரும் தாவி போய் கத்திய வச்சு குத்தலாமேன்னு பாக்க அந்த மிருகத்துக்கு எக்கச்சக்கமான கைகள் இருக்கு. தலைவரோட கையவே இழுத்து புடிச்சு டம்மு டம்முன்னு ஏதோ பாக்ஸிங் மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு. அடிச்ச வேகத்துக்கு தலைவரும் பறந்து போய் தொப்புனுவில அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவும் கையில கத்தியோட அங்க வராங்க. ஹீரோ கிட்ட தான் டிராகனோட வால் இருக்குல்ல, அதை வச்சு அந்த மிருகத்தை குத்தலான்னு பார்த்தா அது அந்த கத்திய அசால்ட்டாவே பிடிக்குது. ஒரு கட்டத்துல கையில வச்சிருக்க கத்தியே உடையுது. நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. அப்படின்னா இது உண்மையான டிராகனோட வாளே கிடையாதான்னு இவனுக்கே குழப்பம். இந்த சின்ன கேப்ல கத்திய வச்சு வில்லப்பையன் ஹீரோவை குத்த பாக்க தூரத்துல இருந்து இத பாக்குற அம்மாவும் ஹீரோவோட உயிரை காப்பாத்த டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. வந்த கத்திய நேரா உடம்புல குத்த பாவங்க சம்பவ இடத்துலயே ரத்த போக்கால இறந்தும் போடுவாங்க. நேருக்கு நேரா இதையெல்லாம் பார்த்து ஹீரோவும் கண்ணீர் விட்டு அழுறான். அப்பதான் அந்த தலைவர் சொன்ன வார்த்தை எல்லாமே திரும்ப திரும்ப கேக்குது. உடம்பையும் மனசையும் ஒன்னா வச்சா மட்டும்தான் அந்த வாளை பயன்படுத்த முடியும்னு சொல்லிருப்பாருல, அதை நினைச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே உடஞ்சு போன கத்தி திரும்ப வரும். கூடவே ஹீரோவை சுத்தி பயங்கரமான நெருப்பு. அந்த நெருப்புக்குள்ள இருந்து டிராகன் வெளியில வரும். அங்க இருக்க அரக்க மிருகத்தையும் வில்லனையும் கொடூரமா சாகடிக்க
வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பறக்கிற மிருகங்களும் அழிஞ்சுகிட்டு இருக்கும். அதுல ஒரு மிருகம் சாகிறதுக்கு முன்னாடி அந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் பாத்தீங்களா, அவன் கழுத்துல ஒரே கவ்வு. கடைசியில வில்லன் கூடயே அந்த பாய் ஃப்ரெண்டும் இறந்து போயிடுவான். ஒரு வழியா ஹீரோ வில்லனை அழிச்சு கிராம மக்கள் உயிரையே காப்பாத்திருக்கான். இதுக்கப்புறமாச்சும் இங்க இருக்க மக்கள் சந்தோஷமா வாழுவாங்கன்னு சொல்லி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பபாய்.